வடகொரியாவுக்கு ஐநா அனுப்ப முடிவு செய்த தடுப்பூசிகளை வேண்டாம் அப்படின்னு அந்த நாட்டு அதிபர் கிம் சாங் உன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் தங்களுடைய ஸ்டைல்ல கொரோனாவை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. இப்போ உலக நாடுகளில் மூன்றாவது நான்காவது அலை அப்படின்னு கொரோனா வாட்டி விதைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சில நாடுகள் மூன்றாவது அலையுடைய தொடக்கத்தில் இருக்காங்க. இத்தகைய காலகட்டத்தில் வடகொரியாவில் இதுவரைக்கும் கொரோனாவால் யாருமே பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. வடகொரியாவில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதமே எல்லைகள் அனைத்துமே முற்றிலுமாக மூடப்பட்டுடுச்சு. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் வடகொரியாவில் யாருக்குமே கொரோனா தொற்று ஏற்பட்டதா பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு உலக சுகாதார நிறுவனமும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையேதான் ஏழை நாடுகளுக்கு தடுப்பூசிகள் கிடைக்கிறத உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் சீனா தயாரித்த சினோவேக் தடுப்பூசிகள் வடகொரியாவுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சீனா தங்களுக்கு வழங்கின சுமார் 30 லட்சம் எண்ணிக்கையிலான கொரோனா தடுப்பூசிகளை வீர நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடுங்க அப்படின்னு வடகொரியா கேட்டுக்கொண்டிருக்கிறதா உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கு. ஐநா வடகொரியாவுக்கு 3 மில்லியன் தடுப்பூசிகளை அனுப்ப முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிம் சாங் உன்னோ தங்கள் நாட்டுக்கு தடுப்பூசியே வேண்டாம் அப்படின்னும் எந்த தடுப்பூசியையும் வாங்க வேண்டாம் அப்படின்னும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. மேலும் கொரோனா பெருந்தொற்றை சமாளிக்க நம்ம ஸ்டைல் நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டும். கொரோனா பரவலை சமாளிக்க போடப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் ஒரு கணம் கூட மீறப்படக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு மூலமாக தெரிவிச்சிருக்காரு. கொரோனா தொற்று உலக அளவில் பரவ தொடங்கின நாளிலிருந்து வடகொரியாவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாடுகளால் வடகொரியாவில் பொருளாதார நிலை மிக மோசமாகியிருக்கு. ஆனாலும் கிம் சாங் உன் தொடர்ந்து கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்காரு. வடகொரியாவில் இதுவரைக்கும் ஒருத்தருக்கு கூட கொரோனா தொற்று ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் அதை மருத்துவ நிபுணர்கள் ஏற்க மறுத்துட்ருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் கூட கிம் சாங் உன் தங்கள் நாட்டில் கொரோனா பாதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வடகொரியா தடுப்பூசிகளை நிராகரிக்கிறது இது முதல் முறை கிடையாது. கடந்த ஜூலை மாதத்திலேயே சுமார் 20 லட்சம் டோஸ் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியையும் வடகொரியா நிராகரிச்சிருந்தாங்க. ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியில் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டும் அதையும் நிராகரிச்சாங்க. ரஷ்யா வடகொரியாவுக்கு கடந்த ஜூலை மாதத்தில் ஸ்புட்னிக் வேக்சினை கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனால் அதற்கும் வடகொரியா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. வடகொரியாவில் உண்மையாகவே கொரோனா கேஸ்கள் எதுவும் இல்லையா, இல்லை எதற்காக இவங்க இப்படி கொரோனா தடுப்பூசியை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முழுமையான காரணங்கள் எதுவும் தெரியலை.